மேற்கிந்திய தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி சர்வதேச 20-20 கிரிக்கெட் தொடரை 2-1 என இழந்த நிலையில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரையும் 3-0 என பறிகொடுத்தது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அண்டிகுவாவில் உள்ள விவியன் ரிச்சர்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாகியது. இந்த போட்டியை நாணய சுழற்சியில் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி எதிரணியின் வேகப்பந்து வீச்சுக்கு முகம் கொடுக்க முடியாமல் 69.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 169 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தில் 180 பந்துகளை எதிர்கொண்ட லஹிரு திரிமான் மிகவும் நிதானத்துடன் துடுப்படுத்தாடி 70 ஓட்டங்களை பெற்றார். மறுபுறத்தில் 7 இலக்கத்தில் துடுப்படுத்தாடிய நிரோஷன் டிக்வெல்ல 32 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். இதில் லஹிரு திரிமான்னவும் நிரோஷன் டிக்வெல்லவும் 6வது விக்கெட்டில் பகிர்ந்த 58 ஓட்டங்களே இலங்கை அணியின் அதிசிறந்த இணைப்பாட்டமாக அமைந்தது. மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சில் ஜேசன் ஹோல்டர் 27 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஓர் இன்னிங்ஸில் ஜேசன் ஹோல்டர் பதிவு செய்த 8வது 5 விக்கெட் குவியல் இதுவாகும். அதேபோல் கெமாரோஜ் 47 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலுக்கு தமது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 101 ஓவர்களை எதிர்கொண்டு 8 விக்கெட் இழப்புக்கு 268 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அந்த அணி சார்பில் ராஹிம் கோன்வல் 60 ஓட்டங்களையும் ஜோசுவா டிசில்வா 46 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர். பந்துவீச்சில் சுரங்கல் அக்மால் 5 விக்கெட்டுகளையும் துஷ்மந்த் சமீரை 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். ஆசியாவின் ஜேம்ஸ் எண்டர்சன் என்று அழைக்கப்படுகின்ற 33 வயதான சுரங்கல் அக்மால் தனது 4வது 5 விக்கெட் குவியலை பதிவு செய்தார். இதன்படி மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கை அணியை விட 99 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளது. இதனையடுத்து 102 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் தமது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி பெத்தும் நிசங்கன், நிரோஷன் டிக்வெல்ல, ஓசத பெர்னாண்டோ, லஹிரு திரிமான மற்றும் தனஞ்சய டிசில்வா ஆகியோரின் சிறப்பான துடுப்பாட்டங்களின் உதவியுடன் 476 ஓட்டங்களை குவித்தது. இதில் தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியில் விளையாடி 22 வயதான பெத்தும் நிசங்க 1வது டெஸ்ட் சதத்தை பதிவு செய்தார். அறிமுகப் போட்டியில் சதமடித்த இலங்கை வீரர்களான பிரெண்டன் குறுப்பு, ரமேஷ் கழுவிதாரன மற்றும் திலான் செமரவீர ஆகியோரின் பட்டியலில் 4வது வீரராக பெத்தும் நிசங்க இணைந்து கொண்டார். இறுதியாக 2001 ஆண்டில் தனது அறிமுக டெஸ்ட் போட்டியில் திலான் செமரவீர இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தார். எனவே சுமார் 20 வருடங்களின் பிறகு இலங்கை சார்பாக அறிமுக போட்டியில் வீரர் ஒருவர் சதமடித்ததுடன் 40 வருட கால இலங்கையின் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அறிமுக வீரர் ஒருவர் 2வது இன்னிங்ஸில் சதமடித்த 1வது சந்தர்ப்பமாகவும் இது பதிவாகியது. அது மாத்திரமின்றி மேலே குறிப்பிட்ட வீரர்கள் அனைவரும் தங்களது சொந்த மண்ணில் இந்த சாதனையை பதிவு செய்திருந்த போதிலும் பெத்தும் நிசங்க வெளிநாட்டு மண்ணில் சதமடித்த முதல் இலங்கை வீரர் என்ற பெருமையையும் பெற்றுக்கொண்டார். இந்த நிலையில் அறிமுக டெஸ்ட் போட்டியில் சதமடித்த கிரிக்கெட் வீரர்களின் பட்டியலில் 110வது வீரராகவும் பெத்தும் நிசங்க இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 2வது இன்னிங்ஸில் பெத்தும் நிசங்க சதமடித்து 103 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆட்டமிழக்க மறுமுனையில் சிறப்பாக விளையாடிய நிரோஷன் டிக்வெல்லவுக்கும் கன்னி டெஸ்ட் சதத்தை குவிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனினும் துரதிருஷ்டவசமாக 96 ஓட்டங்களுடன் அவர் விக்கெட்டை பறிக்கொடுத்தார். அதேபோல டெஸ்ட் போட்டிகளில் இதுவரை சதமேதும் அடிக்காத நிரோஷன் டிக்வெல்லவுக்கு இது 17வது அரைச்சதமாகும். இதன்படி டெஸ்டில் சதமடிக்காமல் அதிக அரைச்சதங்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் இந்தியாவின் சேத்தன் சௌகானை பின்னுக்கு தள்ளி டிக்வெல்ல முதலிடம் பிடித்தார். இதனிடையே தனது அறிமுக போட்டியில் சதமடித்து சாதனை படைத்த பெத்தும் நிசங்கவுக்கு கிரிக்கெட் பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அணியின் முன்னாள் தலைவரான மஹேல ஜெயவர்தன கடந்த 3 ஆண்டுகளாக முதல் தர கிரிக்கெட்டில் 67 ஓட்டங்களை சராசரியாக கொண்டிருந்ததுடன் இறுதியாக கிடைத்த வாய்ப்பில் கடினமான சதம் ஒன்றை பெற்றுக்கொண்ட பெத்தும் நிசங்கவுக்கு வாழ்த்துக்கள் என தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் இலங்கை அணியில் விளையாடுவதற்கு முன்னணி கழகங்கள் தேவையில்லை எனவும் ஓட்டங்களை குவிப்பதும் விக்கெட்டுகளை கைப்பற்றுவதுமே தேவையான விடயம் எனவும் இலங்கை அணியின் முன்னாள் வீரரும் கிரிக்கெட் வர்ணனையாளருமான ரசல் ஆனல் பதிவிட்டுள்ளதுடன் பெத்தும் நிசங்கவுக்கு வாழ்த்தினையும் தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள டொம் மூடி பெத்தும் நிசங்கவுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் மேலும் இதுபோன்ற சதங்களை பெற வேண்டும் எனவும் இலங்கை அணிக்கு இந்த போட்டியில் வெற்றி பெறும் வாய்ப்பு கிட்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எது எவ்வாறாயினும் 375 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி தமது 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 236 ஓட்டங்களை எடுத்து போட்டியை சமநிலைப்படுத்தியது. மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக கூமா போனர் தன்னுடைய கன்னி டெஸ்ட் சதத்தை பதிவு செய்து போட்டியின் ஆட்டநாயகன் விருதினை தட்டிச் சென்றார். 2 அணிகளுக்கும் இடையிலான 2வதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டி எதிர்வரும் 29ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே தப்பாப்பரை.com ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.